மார்ஸில் மனுஷன் வாழ முடியுமான்னு பல நாடுகள் அதை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அமெரிக்கா, ரஷ்யா, யூரோப்பா, சைனா, இந்தியா, அரப் போன்ற நாடுகள் மனுஷனை மார்ஸ்க்கு அனுப்பாமல் நாங்கள் ஓய மாட்டோன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. டியர் வியூவர்ஸ், நீங்களோ மார்ஸுக்கு போகலாம். என்னது, நானா? எப்படி? வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வணக்கம், நான் உங்கள் ஈனோ செபினேசு. செவ்வாய் கிரகம் என்று அழைக்கப்படுகிற மார்ஸ் சூரிய குடும்பத்தில் இருக்கிற 8 பிளானெட்ல ஒரு பிளானெட். இது சூரியனிலிருந்து 4வது பிளானெட், அதாவது பூமிக்கு அடுத்த பிளானெட். மார்ஸ் சூரியனிலிருந்து சராசரி 209 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. நம் பூமியிலிருந்து சராசரி 108 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. பூமியில் ஒரு வருஷம் என்பது 365 நாட்கள்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் அதுவே செவ்வாய் கிரகத்தில் ஒரு வருஷம் என்பது ஏறக்குறைய 687 நாட்கள் ஆகும். நம்ம பூமிக்கு ஒரு நிலா இருக்குது, ஆனால் அதுவே செவ்வாய் கிரகத்துக்கு 2 நிலா இருக்குது. ஸ்பேஸ்லேருந்து பார்த்தா நம் பூமி நீல நிறமாக தெரியும், ஆனால் அதுவே செவ்வாய் கிரகம் செந்நிறமாக தெரியும். செவ்வாய் கிரகம் பூமியை விட சைஸில் சின்னது. வளர்ந்த நாடுகள் மனுஷனை மார்ஸ்க்கு அனுப்புறதுக்கு பல ரிசர்ச்சுகளும் முயற்சிகளும் பண்ணுறாங்க. இதுவரை பல செயற்கைக்கோள்கள், அதாவது ஆர்பிட்டர்ஸ், ரோவர்ஸ் மார்ஸுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. செவ்வாய் கிரகத்தில் ஏற்கனவே உயிர்கள் வாழ்ந்திருக்கிறதா அல்லது மனிதன் அங்கே போய் வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா என்பதை ஆராய்ச்சி பண்ணதான் இதெல்லாம் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் ஜூலை 30 நாசா ஒரு ரோவரை மார்ஸுக்கு அனுப்ப உள்ளது. அது அடுத்த வருஷம் பிப்ரவரி 28 அங்கே போய் தரையிறங்கும். இந்த ரோவர் மார்ஸில் இருக்கும் மண்ணை ஆராய்ச்சி செய்து அந்த தகவலை பூமிக்கு அனுப்பும்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரோவரோட பெயர் பெர்சிவரன்ஸ். இந்த ரோவருக்கு பெயர் வச்சது ஒரு 13 வயசு நிரம்பிய ஒரு பள்ளி மாணவன். அவர் பேரு அலெக்ஸ் மாதர். The human race will always persevere into the future. My name is Alexander Mather, and that's why I chose Perseverance as the name of NASA's next Mars rover. Dear viewers, இந்த ரோவர்ல ஒரு ஸ்பெஷல் திங் இருக்கு. அது என்னன்னா, இந்த ரோவர்ல ஒரு சிப் இருக்கு. அந்த சிப்ல என்னோட பெயர் இனோஸ் எபினேசு ஃப்ரம் மலேசியா டீடைல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ரோவர் என்னோட பெயரை சுமந்துக்கிட்டு மார்ஸில் உலாவ போகுதுன்னு மகிழ்ச்சியுடன் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன வியூவர்ஸ், உங்கள் பேரும் செவ்வாய் கிரகத்தில் உலாவணுமா? அதுக்கு தான் நாசா உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட பெயரை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். மிஷன் 2026 நாசா அனுப்ப போகிற இன்னொரு ரோவரில் உங்கள் பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கோம். உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், உங்களுக்கும் இந்தமாரி மார்ஸ் போர்டிங் பாஸ் கிடைக்கும். அதை நீங்கள் என்னோட FB பேஜில் ஷேர் பண்ணிக்கலாம். டியர் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ப்ரோஜனமாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெற்றியை அடைவதில் சிரமம் அல்லது தாமதம் இருந்த போதிலும் இடையை விட்டுவிடாமல் தொடர்ந்து செய்யும் முயற்சிக்கு பெருதான் விடாமுயற்சி, பெர்சீவரன்ஸ். நன்றி, நான் உங்கள் ஈனோ செபினேசு.